ஹலோ வியூவர்ஸ், என் பேர் அம்ஜத் ஹுசேன். ஆறாம் வேற்றுமை இந்த படத்தில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். டைரக்டர் ஹரிகிருஷ்ணா இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ரொம்ப வித்தியாசமான முறையில் இயக்கியிருக்காரு. சினிமாடோகிராஃபர் அறிவழகன் விளையாடி இருக்காரு. எல்லாமே மலை சம்மந்தப்பட்ட மாநில இடங்களில் எடுத்திருக்காங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க. நிறையா பேர் சொல்லியிருக்காங்க மலையில் ஓடி ஆடி போய் விளையாடி எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. இதுக்கு நடுவில் எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. என்னை நடக்க வச்சே எடுத்த படம் இது. இது என்னோடய ரெண்டாவது படம். இன்னொரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, வித்தியாசமான கேரக்டர் கொடுத்துருக்க டைரக்டர் ஹரிகிருஷ்ணா, ப்ரொடியூசர் சக்தி, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. எல்லாமே இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்ஸ். இன்னன் டவுட் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் இசையமைப்பாளர் கணேஷ் ராகவேந்திரா. ஆறாம் வேற்றுமை படத்தோட ப்ரெஸ் மீட் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த படம் கடந்த வாரம் ரிலீஸ் ஆகி நல்லா ஓடிட்டுருக்கு. எல்லாத்துலேருந்து நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ், பாராட்டுகள் எல்லாம் வந்துட்டுருக்கு. படம் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். படத்தை பார்க்காதவங்க தயவுசெய்து படத்தை பாருங்கள். தேட்டரில் எவ்வளோ சீக்கிரமாக பார்க்க முடியுமோ பாருங்கள். படம் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா ஒரு மாறுபட்ட ஒரு கதைக்களத்தில் பண்ணியிருக்கோம் அந்த படத்தை. ஒரு மூணு காடு மலைவாழ் மக்கள், அதில் ஒரு காடுகளில் வாழற மக்களோட வாழ்வியலை கொண்டு அடிப்படையாக கொண்ட படம், கதைக்களத்தில் பண்ணப்பட்டிருக்கிற படம். கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். பார்க்காதவங்களாம் போய் பாருங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி முத்தமிழ் லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் அந்த பேனரில் ஆறாம் வேற்றுமையினுடைய படம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக இன்றைக்கி மூன்று நாட்கள் முடித்து நான்காவது நாட்களாக படம் வெற்றிகரமாக கம்பீரமாக போய் கொண்டிருக்கிறதுக்கு மிகவும் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். மற்றும் இந்த படம் வந்து வெற்றிகரமாக போகிறதுக்கு ரொம்ப காரணமாக இருந்த இயக்குனர் சி. ஹரிகிருஷ்ணன் அவருக்கும் என்னுடைய நன்றி. ஏன்னா ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் எப்படி பண்ணுறது, ஏறக்குறைய 900 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நம்மளுடைய மூதாதையர்கள்லாம் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்லக்கூடிய ஒரு இதை பற்றி சொல்லியிருக்காரு. இதில் அருமையான கருத்தை சொல்லியிருக்காரு. ரெண்டாவதாக தயாரிப்பாளராகிய சக்திவேலும் மிகவும் ரொம்ப கடினப்பட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காரு. அதனால் அவருக்கும் ரொம்ப மிக்க நன்றி. எனவே இந்த படமானது மிகவும் ரொம்ப அபாரமான வெற்றி அடையிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து ரொம்ப வெற்றியாக வர்றதுக்கு ஆடியன்ஸ் வியூவில் உங்களுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எனவே இந்த படம் வந்து வர்றதுக்கு ரொம்ப வாழ்த்துக்கிறேன். நன்றி. வணக்கம். வணக்கம். நான் ஆறாம் வேற்றுமை இயக்குனர் ஹரிகிருஷ்ணா பேசுகிறேன். ஆறாம் வேற்றுமை 2 வருடங்களுக்கு முன்பு இந்த படத்தை நாங்கள் எடுத்துட்டோம். படம் எடுத்த பிறகு இந்த படத்தை பார்த்து டைரக்டர் சேரன் வந்து அருமையான பதிவு அப்படின்னு சொல்லி வாழ்த்தினார். ஆனாலும் இந்த 2 வருடங்கள் நாங்கள் போராடிட்டு தான் இருந்தோம். இந்த 2 வருடங்கள் போராட்டங்களுக்கு காரணம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, புது ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறமா வந்து லோ பட்ஜெட் ஃபிலிம். ஸோ இது என்னென்னா, இந்த விஷயங்களால் நாங்கள் நிராகரிக்கப்படுறோம். இருந்தாலும் வந்து நான் ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எந்த ஒரு காரணத்தையும் சொல்ல. என்ன அப்படின்னா, ஒரு உழைப்பால் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கோம். அந்த விஷயத்த மக்கள்கிட்ட எடுத்துன்னு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் எங்களோட ஆதங்கம். இது நாங்கள் மிகவும் ரொம்ப போராட்டிருந்த காலகட்டத்தில் MMM பாலச்சந்தர் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சந்தானமுடியா அவர்கள், மாமா அவர்கள் எங்களுடைய கஷ்டத்தை பார்த்து அவர் இந்த படத்தை எடுத்துகிட்டு வந்து எப்படியாவது சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அவர் வந்து இல்லைன்னா இந்த படத்தை நாங்கள் திருக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கவே முடியாது. அவருக்கு என்னோடய முக்கியமான நன்றி. இன்னொரு விஷயம் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, காடு மலைகள் எவ்வளோ ரிஸ்க்கான பிளேசஸ் இருக்குமோ அந்த பிளேசஸ் எல்லாத்துலேயுமே போய் எடுத்தோம். அதேமாதிரி இங்கே வாழ்கிறவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் இல்லை, அவங்களுக்கான வாழ்க்கை முறை வேறு மாதிரி இருக்கும், மொழி கிடையாது, அவங்களுக்கு பேர் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். அவங்களுடைய குடில் எல்லாமே வந்து சிஜியில் செட் போட்டு ஃபால்ஸோட பேக் ட்ராப்பில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வந்து ஒரு பெரிய பட்ஜெட் லெவலில் நீங்கள் யோசிக்காமல் உங்கள் வீட்டில் இருக்க ஒரு அண்ணனோ தம்பியோ இல்லாட்டி ஒரு ஃப்ரெண்டோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்திருந்தார்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நினச்சி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ஊடக நண்பர்கள், நீங்கள் எல்லாமே இந்த படத்தை பார்த்துட்டு அதில் இருக்க கஷ்டமும் வழியும் உங்களுக்கு நாங்கள் ஒரு முயற்சி பண்ணியிருக்கோன்றது மட்டும் தெரிஞ்சால் கூட எங்களுக்கு உதவுங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து சேலம், திருநெல்வேலி, நாகர்கோவில், இந்த சவுத் ரீஜன் எல்லாமே படம் வந்து ஃபுல்லாக போயிட்டுருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் சென்னையில் எங்களுக்கு இன்னும் தியேட்டர்ஸ் கிடைக்கல, ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இருக்கும். உங்களோட சப்போர்ட்லாம் இருந்ததுன்னா அதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாமே இந்த மாதிரி எங்களை கஷ்டப்பட்டு வந்த எங்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் உங்கள் சைடுக்கு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த படம் நாங்கள் ஒருவாடி ஷூட் பண்ணிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு யானைகள் வந்து சேலம்லேருந்து ஒரு காட்டிலேருந்து ஒரு 4 யானைகள் வந்துருச்சு. அந்த யானைகள் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போதே உள்ளே பூந்துருச்சு. 2 டீம் வந்து பாதி பாதியாக பிரிஞ்சிட்டோம். அப்போ வந்து அந்த யானைகள் வந்து ஒரு காட்டுக்குள்ளே போய் ஒரு மறைவில் போய் மறைஞ்சிருச்சு. அப்படி இல்லாமல் அது யாரையாவது ஒருத்தரை பார்த்துருந்தா கூட அந்த மொத்த பேரையும் எல்லாரையும் கண்டுபிடிச்சி ஃபுல்லாக மெதிச்சிட்ருக்கோம். ஏன்னா 4 கூட்டத்தோட குட்டியோடு வந்திருந்தது.
ஸோ அது ஒரு பெரிய ரிஸ்க். நாங்கள் ஒரு வாட்டி தப்பிச்சோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி ஷூட் பண்ணி எல்லாமே எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து போயிட்டு இருக்கும்போது காட்டாற்று வெள்ளம் ஒரு நடுவில் வந்துருச்சு. வந்த உடனே எந்த பக்கமும் போக முடியல. பாதி டீம் அப்படி மாட்டிட்டாங்க, பாதி டீம் இப்படி மாட்டிட்டோம். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அதுக்கப்புறமா கயிறுலாம் வச்சு அந்த ஹீரோயின் அவங்க அந்த டீம்லாம் கயிறு வச்சு இந்த பக்கமாக இழுத்துட்டு வந்தோம். ஸோ ரொம்ப அது மாதிரி ஒரு கஷ்டம் இருந்தது. அதேமாதிரி ஹீரோ வந்து ஒரு நாள் விஷப்பூச்சி ஒன்று கடிச்சிட்டு ட்ரீட்மெண்ட் இல்லை, ஏழு கிலோமீட்டர் தாண்டி தான் ஹாஸ்பிட்டல் மலை சரிவில் எடுத்துகிட்டு போனோம். அந்த இதெல்லாம் கட்டி ஒரு மாதிரி போட்டு தூக்கிட்டு பாதி தூரம் வரைக்கும் போனாங்க. அதுக்கு மேலே டைம் இல்லை. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன மலை கிராமத்தில் வந்து ஒரு மருந்து கொடுத்து நாட்டு மருந்து மூலமாக தான் காப்பாற்றணும். அந்த மாதிரி உயிர் கொடுக்குற அளவுக்கு ரிஸ்க்கு தான். அதேமாதிரி பாறைகளில் ஒரு அஞ்சு குரூப் வந்து தாண்டி தாண்டி போவாங்க. அப்படி போகும்போது அந்த மெயின் பாறையிலேருந்து வழுக்கி கீழே விழுந்துட்டாங்க. ஜஸ்ட் இதில் அப்படி அந்த ரோப் அந்த பக்கத்தில் அந்த கயிறு பிடிக்கலன்னா அந்த நேரத்துலேயே ஒருத்தருக்கு வந்து அந்த பள்ளத்துக்குள்ளேயே விழுந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ரிஸ்க் இருக்குது. காலில் யாரும் செருப்பு போடல, கையில் வச்சுருக்கோம், கையில் வச்ச இந்த பொருள் வந்து ஒரு 10 to 15 kilos இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து வெளியில் இன்னும் நல்லபடியாக வெளில வரதுக்கு நீங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணணும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஆறாம் வெற்றி திரைப்படத்தோட தயாரிப்பாளர் சக்திவேல், மற்றும் இந்த படத்தில் நான் தான் கதாநாயகனாக நடிச்சிருக்கேன். இன்றைக்கி ஆறாம் வெற்றி திரைப்படம் வெற்றி படமாக ஓடிட்டு இருக்கு. இந்த படத்தை உருவாக்கிய டைரக்டர் ஹரிகிருஷ்ணனுக்கும் இந்த படத்தை வெளியிட முக்கிய காரணமாக இருந்த ட்ரிபிள் நிறுவனத்தைச் சேர்ந்த ஆர் பாலச்சந்திர சாருக்கு என் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் படத்தில் ஒர்க் பண்ணுற எல்லா டெக்னீஷியனுக்கும், அதேமாதிரி ஆடியோ பார்ட்னரான சரியான நிறுவனத்திற்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி எல்லா டெக்னீஷியனும் கஷ்டப்பட்டு ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க. கூட நடித்தவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த படம் இன்றைக்கி வெளியிடுறதுக்கு நாங்களும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம். பட் ஆனால் எங்களுக்கு வந்து சரியான திரையரங்குகள் வந்து கிடைக்கல. சென்னையை பொறுத்த வரைக்கும் நார்த் சைடில் வந்து நல்லா போயிட்டுருக்கு, சவுத் சைடில் நல்லா போயிட்டுருக்கு, நாலு ஷோ ஃபுல்லாக போயிட்டுருக்குன்றாங்க. ஆனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சரியான திரையரங்கு கிடைக்கல. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சக்திக்கு போராடி நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் ப்ரொமோஷன் பண்ணி பண்ணிகிட்ருக்குறோம். ப்ரொமோஷன் பத்தலைன்றாங்க, என்ன பண்ண முடியும்? எங்களால் ஒரு சப்போர்ட் யாருமே கிடையாது சார். ஒரு சின்ன படம் பட்ஜெட், இன்றைக்கி வந்து படம் ஒரு நல்ல படமாக உருவாக்குறதுக்கு நாங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்கோம். ஒரு ஆங்கில படத்தை நிகராக நீங்கள் தயாரிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஏகப்பட்ட செலவு பண்ணி ஏகப்பட்ட உழைப்பெல்லாம் போட்டு நீங்கள் படத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பட் ஆனால் இருந்தாலும் வந்து எங்களுக்கு சரியான திரையரங்கு கிடைக்கல. உங்கள் மூலியமாகவும் திரைப்படத்தை சேர்ந்த திரை நிறுவனத்தினரும் எங்களை மனசை வச்சு ஒரு சோறாவது கொடுங்க சார், நல்ல படமாக இல்லையான மக்கள் பார்த்துட்டு எங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கட்டும். படம் நல்லபடியாக வந்திருக்கு. இதை வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கு மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் அறிவழகன். இந்த படம் ஆறாம் எட்டுமை படத்தோட ஒளிப்பதிவாளர். படம் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு நாலு நாள் நல்லா போயிட்டுருக்கு. ஒரு நல்ல எதிர்பார்ப்பு ஆடியன்ஸும் மத்தியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறது வந்து செவன் சன் மூவிஸ் சக்தி. அவர் இந்த படத்தில் ஹீரோவை பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நடிகர் சந்தானத்தோட மாமா இருக்கார், அவர் பாலச்சந்தர் சார், அவர் தான் இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையுமே தேட்டர் நல்லா கிடச்சி நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஆனால் சிட்டியில் மட்டும் கொஞ்சம் தேட்டர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. என்னன்னா பெரிய நிறுவனங்களோட போட்டி போட்டு தேட்டர் பிடிக்க முடியல. அதனால் இங்கேயும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மீடியா தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். படம் வந்து நல்லா வந்திருக்கு. படம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அடர்ந்த ஃபாரஸ்ட்டில் தான் ஷூட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஆதிரப்பள்ளி ஃபால்ஸ் ஓட்டின மாதிரி உள்ள ஃபாரஸ்ட்டு, தருமபுரியில் அரூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு திக்கஸ் ஃபாரஸ்ட்டு, அதுமாரி கோயம்புத்தூர் சைடில், இதுமாரி ஏகப்பட்ட ஃபாரஸ்ட்டில் தான் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான், நைட் அண்ட் பகல் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் தான். எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலில் செருப்பு போடாமல் அந்த காட்டுக்குள்ளே டைரக்டராக அவங்கள அவ்வளோ நாளைக்கு ஓட விடுவார். அவ்வளோ கஷ்டம், எனக்கே ஒரு மாதிரி இருக்கும். நடந்து போகும்போதே நம்மளுக்கு குத்துணும் போது அவங்களாம் அவ்வளோ ஒரு 5 take 6 take 1 take ஒழுங்காக கிடைக்கலன்னா விட மாட்டார். ஒரு 5 take போனாலும் 10 take போனாலும் அது கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்காங்க. எல்லாருக்காலையும் அவ்வளோ ரத்தம் வரும். ஆனால் யாருமே வந்து எல்லோரும் ஜெயிக்கணுன்ற போட்டு முயற்சியில் எல்லாருமே நல்ல பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் யோகி பாபு வந்து அவர் உடம்பு வச்சுக்கிட்டு அவரெல்லாம் ஓட முடியாது. ஆனால் படத்தோட கதையோட இன்வால்மெண்ட்டில் ஆகி அவர் எவ்வளோ சீனில் ஓடி விழுந்து முதுகும் மூஞ்சி முட்டிலாம் தேர் அளவுக்குலாம் ஓட விட்ருக்கோம். அந்த அளவுக்குலாம் அவரே சொல்லியிருக்காரு சில விஷயத்தில். அந்த அளவுக்குலாம் ஹார்டு ஒர்க் பண்ணி இந்த படம் வந்திருக்கு. ஆடியன்ஸ் மத்தியில் வந்து எல்லாருமே படம் வந்து நல்லாயிருக்கு, ஃபஸ்ட் ஹாஃப் பயங்கரமாக இருக்குது ஃபஸ்ட் ஹாஃப் அப்படின்னு எல்லோரும் சொல்லியிருக்காங்க. படம் நல்லா வந்திருக்கு. இந்த படம் மேம்பாலும் நல்லபடியாக போகிறதுக்கு மீடியா சப்போர்ட் வேணும், ஆடியன்ஸோட சப்போர்ட் வேணும். எல்லோரும் தேட்டருக்கு போய் படம் பாருங்கள். நன்றி, வணக்கம். ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டை ஷூட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சில விஷயம் வந்து லைவாகவே போய் லைவாகவே ஷூட் பண்ணிருக்கோம். சில நைட் எஃபெக்ட் எடுக்கக்குள்ளே எங்களுக்கு லைட் தேவைப்பட்டது. அதுக்கு சில இந்த சின்ன ஜென்ரேட்டர்கள் 2-3 generatorகளை கொண்டு போய் வச்சுக்கிட்டு லைட் மேனுங்களை வச்சு லைட்லாம் மேலே ஏற்றின ஒரு ஆதிரப்பள்ளி ஃபால்ஸும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டில் மேலே போகணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் நைட் எஃபெக்டில் போய் ஷூட் பண்ணால் நல்லாயிருக்கும்ன்றதுக்காக நாங்கள் டெக்னீஷியன் எங்களுக்கு கூட இருந்த டெக்னீஷியன் லைட்மேன் எல்லோரையும் பேசி ஜிம்மி ஜிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஊர்க்காரங்களையும் ஒரு 10 பேர் சப்போர்ட்டு கூப்பிட்டுக்கிட்டு ஜிம்மி ஜிப்பெல்லாம் ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணிலாம் நாங்கள் ஃபாரஸ்ட் அந்த மலை மேலே தூக்கிட்டு போய் அங்கே போய் நாங்கள் ஷூட் பண்ணும்போது சில நேரத்தில் மழைலாம் வந்திருக்கு. அதுக்கெலாம் சேஃப்டியாக என்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணி
அந்தளவுக்கு போயிட்டு ரிஸ்க் எடுத்து தான் ஒரு விஷயத்துக்கு பண்ணியிருக்கோம். படம் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கணேஷ் ராகவேந்திரா மியூசிக்கில் இன்னமும் பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பர், அதனால் இன்னும் படத்துக்கு மேல் மேலும் வலு சேர்க்குது. அது மட்டும் இல்லாமல் டைரக்டர் ஹரிகிருஷ்ணன் சார் வந்து இந்த படத்தை வந்து அது ஒரு வித்தியாசமான ஒரு ஜேனலில் தான் பண்ணியிருக்காரு. நான் போய் படம் பார்த்தாங்கன்னா படம் பார்க்குறவங்களுக்கு தெரியும், அது எங்களோட படத்தோட போஸ்டர் பார்க்குள்ளே சொல்லும் ஒரு வித்தியாசமான கதை இருக்குது அப்படின்ற அளவுக்கு இருக்கும் அந்தளவுக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில விஷயம் முடியாதுன்னு இருக்கும், ஆனால் அதை கூட நாங்கள் எப்படியாவது பண்ணி ஆகணும்னு அதுக்காக வெயிட் பண்ணிலாம் சில விஷயம் பண்ணியிருக்கோம். அது போய் படத்தை பார்த்தீங்கன்னா படத்தில் தெரியும். நன்றி. தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். என் பேர் ராஜேந்திரன். நான் 6வது படத்தில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் நடிச்சிருக்கேன். சரண் சார் கூட எனக்கு காம்பினேஷன். ஃபுல் அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு தான். இதில் யோகி பாபு நடிச்சிருக்காரு, அவர் கூட நாங்கள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவோம். அவர் வந்து ஷூட்டிங் பார்ட்டில் இருந்தாலும் செம காமெடியாக இருக்கும். அதே மாதிரி அந்த படத்துலேயும் அவர் காமெடி பண்ணியிருக்காரு. இந்த படம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நிறையா ப்ராப்ளம் இருந்திருக்கு. காட்டு அணைக்கட்டையெல்லாம் மாட்டியிருக்கிறோம். ஜஸ்ட் மிஸ்லில், அதாவது 100 மைல் தப்புவாங்களே அந்த மாதிரி தப்பிச்செல்லாம் வந்திருக்கிறோம். அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்த படம் மக்கள்கிட்ட மக்கள் மத்தியில் சென்று கொண்டு போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்றோம். மக்கள் பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு மக்கள் தான் சொல்லணும். இந்த படம் வந்து கணேஷ் ராகவேந்திரா மியூசிக் பண்ணியிருக்காரு. பயங்கரமாக இருக்கும். RRலாம் வந்து கேட்க மறக்கவே மறக்காது. அந்த RR வந்து அந்த படத்தில் பார்த்துட்டு போன சீனு அந்த RR கேட்கும்போது இந்த சீனாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் அப்படி ஓவர்லாக் பண்ணும். சாங்ஸ் அதே மாதிரி தான், தரையில் நடக்கிற சாங்ஸ் எல்லாம் கேட்டால் அருமையாக இருக்கும். அந்த இன்னொரு சாங்ஸ் இருக்குது, நம்ம தூங்கும் போது கேட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும். அந்தளவுக்கு மெலடி சாங்ஸ் ஒன்று இருக்குது இந்த படத்தில். எல்லாமே கஷ்டப்பட்டு தான் எடுத்துகிட்டு வந்தோம். நல்லாயிருக்கு, படம் நல்லாயிருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நம்ம மக்கள் பார்க்கணும், மக்கள் பார்த்து தான் சொல்லணும். நம்ம நமக்கு பார்த்து சொல்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது. மக்கள் மத்தியில் கொண்டு போகிறது யாருன்னா நம்ம மீடியா நண்பர்கள் மட்டும்தான். அவங்க கண்டிப்பாக கொண்டு போய் சேர்த்தணும், எங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியாக தரணும் வேண்டிக்கை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் கோபிகா. நான் இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்கு. என் கேரக்டர் எப்படின்னா, இந்த படத்தில் வந்து ரொம்ப வில்லேஜில் இருக்குன்னா ஒரு பொண்ணு, எதுவும் தெரியாமல் அந்த மாதிரி அம்மாவை மட்டும் நம்பி, அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு இருக்குது அந்த பொண்ணை மட்டும் நம்பி வாழ்ன ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் படத்தில் பார்த்துச்சுன்னா ரொம்ப ட்ராஜடி எல்லாம் இருக்குது. அப்புறம் இந்த படத்தில் வந்து நல்ல சாங்ஸு, அப்புறம் நல்ல அவுட்புட், டைரக்டர் வந்து நல்ல அவுட்புட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேமரா எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த படத்துக்கு நல்ல ஒரு டீம் இருந்தது, ப்ரொடியூசர், டைரக்டர், கேமரா, அப்புறம் மொத்தமாக ஒரு ஃபேமிலி மாதிரி பண்ணி ஒரு மூவி. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டத்தை எல்லாம் முடித்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க, நல்லா போயிட்டுருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் எல்லாமே இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் இன் அண்ட் அவுட் சினிமா.